ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வாட்ஸ்அப் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், என்ன வாட்ஸ்அப் சம்மந்தமான அப்டேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் ஒருவருக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்போட அனுப்பும்போது நீங்கள் வளமையாக வந்து உங்களோட கேலரியை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அவங்க வேலையான டைமில் அல்லது யார் கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸை வந்து அவங்க டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ் வந்து பர்சனலான ஃபோட்டோ அப்படின்ட்டு சொன்னால், அதை வந்து வீடியோ ஃபைலுக்கு நீங்கள் மாற்றி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால், வீடியோ ஃபைலில் மாற்றி அனுப்பும்போது நீங்கள் கீழே வந்து நோட் பண்ணி அனுப்பலாம், நீ இது பர்சனலான ஃபோட்டோஸ், இதை பர்சனலாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் கூட அதில் ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க யார் கூட இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணாது. ஸோ இதில் வந்து எப்படி அந்த வீடியோ ஃபைலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸாக இருந்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து யாரோட சேட்டுக்கு வந்து நீங்கள் பர்சனலான ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட சேட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வளமையான 100% ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் வளமையாக நீங்கள் ஃபோட்டோஸை எப்படி செலக்ட் பண்ண போவீங்களோ அதே மாதிரி இந்த கீழே உள்ள ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் கேலரிக்குள்ளே போகாமல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் கொள்ளுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால், ப்ரௌசர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனும், சோர்ஸ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் கொள்ளுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த பிக்சரை வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழுக்கு வந்து நீங்கள் என்ன குறிப்பிட போகிறீங்களோ, அதாவது இது பர்சனல், நீங்கள் பர்சனலாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்படி ஏதாவது நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னா இதோட வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோஸை வந்து அவர் யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்போடையோ அல்லது யார் கூட இருந்தாலும் அவங்க அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது டைரெக்டாக அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு அவர் பர்சனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாலும் அவர் பர்சனலாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல ஃப்ரெண்ட், இதை மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் மாத்திரமல்ல வீடியோஸ்லேருந்து சகலதையும் வந்து வீடியோ ஃபைல், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ஓடியோவாக இருக்க எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ ஃபைலை ஹைட் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அதோடு நீங்கள் வந்து கேலரியில் போய் செலக்ட் பண்ணி அனுப்புகிற ஃபோட்டோஸை விட இதில் வந்து நீங்கள் அனுப்புகிறதுல வந்து எத்தனை ஃபைல் சைஸ் போகுது, அதோட அதில் அனுப்புகிற ஃபோட்டோஸ் குவாலிட்டியை விட இதில் வந்து குவாலிட்டி கூடியதாக வந்து சென்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்சனல் அனுப்பக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கேலரிக்கு போகாமல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அனுப்புகிற நபர் வந்து உங்களுக்கு அவங்க வந்து எப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அனுப்புகிறத அவர் வந்து பர்சனலாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வந்து ஒரு பிடிஎஃபான ஃபைலில் வந்து சகல டீட்டெயிலையும் வந்து சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.